இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேரட் டிலைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெசிகேட்டட் கோகோனட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை வச்சு தான் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பண்ண போகிறோம். இந்த தேங்காவை ஒரு ட்ரை பேனில் போட்டு நம்ம வறுக்கலாம். எண்ணெய் எல்லாம் எதுவும் விட வேண்டியதில்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் டெசிகேட்டட் கோகோனட். இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நான் வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். நல்லா சீவி, தோலை சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம். இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த பதம் போதும். இந்த கேரட்டை நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் சேர்த்தே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்ச கேரட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். கேரட் பியூரி எடுத்தாச்சு. இது கூட நம்ம 1/2 கப் ஐசிங் சுகர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை இப்போ கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடிபிடிக்காமல் கிண்டணும். இது டக்குன்னு அடிபிடிச்சிடும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால. டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சில்கி கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு டீஸ்பூன் ஹீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கிஸ்மிஸ் முந்திரியை நீர தாளிச்சிட்டு கொட்டி இறக்குனீங்கன்னா சுட சுட கேரட் அல்வா ரெடி. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. கடாயிலிருந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கீ தடவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன மோல்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸில் இந்த ஸ்வீட்ஸ்லாம் பண்ண பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நார் போல் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வரும். அப்படி திருப்பி தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும் கையில். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். Thank you.
நம்மளோட கேரட் டிலைட் ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.